குழந்தை பிறப்பில் குழந்தை கால் வழியாக பிறக்குது இல்லையா, அதை பற்றி தான் அதை பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான தகவல். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையை நல்லா வளர்த்துக்குங்க. தாய்மார்களும் சில பேருக்கு வந்து என்னடா நம்ம குழந்தை கால் வழியாக பிறந்தது இப்படி இப்படின்னு கஷ்டப்பட வேண்டாம். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தை பிறப்பில் குழந்தை கால் வழியாக பிறக்குது இல்லையா, அதை பற்றி தான் அதை பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான தகவல். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கலியுகத்தில் நல்ல நட்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். நம்ம நண்பர்களாக இருக்காங்க இல்லையா, தோழிகள் தோழர்கள் இப்படி இல்லை, ஒரு குடும்ப நட்பு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் இந்த கலியுகத்தில் அந்த அளவுக்குலாம் நல்ல நட்பு கிடைக்காது. அப்படி நல்ல நட்பு கிடச்சி ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க, ஏதோ அவங்க தெரியாமல் செய்திருக்கலாம், இல்லை நீங்கள் தெரியாமல் கோபத்தில் பேசியிருக்கலாம், அதில் பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை மனசில் வச்சுக்காமல் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசிடுங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம சைடில் பண்ணுற ஃபோனை பண்ணுவோம், அவங்க எடுத்து பேசிட்டா ஓகே, பேசலாம், மனசு உறுத்தாது பாருங்கள். ஏன்னா நட்பை விட்டுறாதீங்க, நட்பு ரொம்ப ஆழமானது. அந்த நட்பு இந்த கலியுகத்தில் ரொம்ப பெரிய விஷயம். அதனால் ஈகோ பார்க்காம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தினால நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்கன்னா ஃபோன் போட்டு பேசிடுங்க மனம் விட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இந்த குழந்தை, அதாவது சமீப காலத்தில் நான் நிறைய குழந்தைகள் பற்றி பேசியிருக்கேன். எப்படின்னா கர்ப்ப சம்மந்தப்பட்டதில் இருந்து இந்த கொடி போட்டு பிறக்கிற குழந்தை, இந்த தொப்புள் கொடியை பாதுகாக்கிறது விஷயம், அப்புறம் வந்து தாய்ப்பா, இது மாதிரி நிறைய பேசிட்டு வந்துட்டோம். அதில் இப்போ கேட்டிருந்ததுக்காக இப்போ இதை சொல்கிறேன். இந்த கால் வழியாக குழந்தை பிறக்குது இல்லையா, பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கிறது பிரசவ காலத்தில் தலை தான் முதல்ல வெளியில் வரும், அப்புறம் மொத்த உருவம் வெளியில் வந்துடும். ஆனால் அதை மீறி அதிசயமாக, சரியாக சொல்லணும், லட்சத்தில் ஒருத்தருக்கு குழந்தை திரும்பி கால் வழியாக பிறக்கும். கால் தான் முதல்ல வெளியில் வரும், அப்புறம் தான் ஒரு ஒரு உறுப்புகளாக வந்து கடைசியில் தலை வரும். இது ரொம்ப அபூர்வமான பிரசவம்னு சொல்லுவாங்க. இதை அப்படி பிறக்கக்கூடிய குழந்தை நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. பொதுவாக நான் பேசும்போதே சொல்லிட்டேன், லட்சத்தில் ஒன்று தான் அது. நிறைய பேருக்கு சுகப்பிரசவம் இல்லை, ஆப்ரேஷன்றது வேணால் சகஜமாக இருக்கலாம், ஆனால் கால் வழி குழந்தைங்கிறது அபூர்வமான பிறவி மட்டும்தான் அப்படி பிறக்க முடியும். அப்படி பிறந்த குழந்தைக்கு நல்லதாக கெட்டதான்னா கெட்டதெல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு அமானுஷ சக்தி இருக்கும். அமானுஷம்னா கெட்ட சக்தியெல்லாம் நினைக்காதீங்க, நல்ல சக்திகள், அதாவது பிறரை டக்குன்னு உணரக்கூடிய சக்திகள், நடக்க போகிறத முன்கூட்டி தெரிஞ்சுக்கிற சக்திகள், எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி, அதாவது தனித்துவமாக இருக்கும் அந்த குழந்தை. வழக்கமானது மாதிரி இருக்காது, நல்ல கொஞ்சம் அறிவு சம்பந்தமாக இருக்கும். இன்னொன்று, எதையாவது தொட்டு கொடுத்தால் வழங்கும், அது காலில் வந்து எங்கெல்லாம் அது கால் போய்படுதோ அங்கெல்லாம் விருத்தி அடையும். ரொம்ப விசேஷம்தான் சொல்லணும். இதை அமானுஷ்ய சக்தி ரொம்ப பொருத்தமாக இருக்கும், படிப்பு கம்மியாக இருக்கும், ஆனால் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொஞ்சம் கல்வி கம்மியாக இருக்கும், ஆனால் அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப யோகம் இருக்கும், ஞானம் அதிகமாக இருக்கும். சரியாக சொல்லப்போனால் ஊர்களெல்லாம் ஒரு வழக்கம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிறந்த குழந்தைங்க வந்து இந்த சுளுக்கு எடுக்கிறது, இந்த மந்திரிக்கிறது, வேப்பல் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்தால் நல்லா பலிக்கும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஏதாவது ஒரு மருந்துன்னா அந்த அந்த குழந்தை கையால் வாங்கி மருந்து சாப்பிட்டாக்கா அந்த உடனே குணமாயிடும் உடம்பு. அது காலால் வந்து நீவி விட்டால் எப்பேற்பட்ட ஒரு உடம்பு கஷ்டமாக தான் சரியாயிடும். இதெல்லாம் கிராமத்தில் இன்றைக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான், ஏன்னா அங்கே தெரியும் எப்படி பிறந்தது குழந்தை அப்படிங்கிறது. அந்த மாதிரி அபூர்வமான குழந்தைகள், அது வந்து கெடுதல் கிடையாது, நன்மைகள் மட்டுமே. இது வந்து அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக அமையாது. அதுக்கிட்ட ஒரு அமானுஷ சக்தி இருக்கும். அமானுஷ்யம் தான் நல்ல அமானுஷ்யம், கெட்ட அமானுஷ்யங்கள் இருக்குல்ல அதெல்லாம் இல்லாமல் நல்ல அமானுஷ சக்தி இருக்கும். அந்த நல்ல அமானுஷ சக்தியை அந்த மாதிரி காலால் பிறந்தவர்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். சில பேர்லாம் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை, அடப்போடான்னு இருந்துருவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சுளுக்கு எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு வாங்க. அதை தாண்டி அவர்களுடைய அறிவை சிறப்பாக பயன்பட்டால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல அறிவு சார்ந்த விஷயமாக இருக்கும், பிறருக்கு பிரயோஜனப்படக்கூடிய குழந்தையாக இருக்கும், குறிப்பாக நாட்டின் வளத்துக்கு. அது ஏதோ ஒரு வகையில், அது ஏதோ ஒரு வகையில் ஒரு வளர்ச்சியான ஒரு குழந்தையாக இருக்கும். அது வளர வளர எவ்வளோ வளர்ந்தாலும் அட 20 வயசு 40 வயசு 50 வயசு ஆனாலும் அவங்களால் சில காரியங்களை செய்ய முடியும். மற்றவர்கள் முடியாததை இவங்க செய்வாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சக்தி உடையவர்களாக இருப்பாங்க. அதை கொஞ்சம் நல்லா வெளிப்படுத்திக்கணும், அவங்க வெளிப்படுத்திட்டால் நல்லாயிருக்கும். அது இது வந்து அதிகமாக இல்லைனாலும் இதை நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். அப்படி ஒருவேளை அந்த கால் வழியாக பிறந்த குழந்தையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா,
நீங்கள் வந்து உங்களுடைய சக்திகளை, சக்திகள்னால் இது வந்து ஒரு தனிப்பட்ட, இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக சக்தின்னு நான் சொல்ல வரல. இயற்கையிலே உடம்புல ஒரு சக்தி இருக்கும் அவங்களுக்கு, அதான் நான் சொல்லிட்டேனே, முன்கூட்டி சில தெரிஞ்சுக்கிறது, அறிவு ரொம்ப அதிகபூர்வமாக, அடுத்தது என்ன அப்படின்றது ஈஸி ஈஸியாக முடிவெடுப்பீங்க. ஒருத்தர் கஷ்டமாக யோசிப்பாங்க, இவங்க சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க, இதுதான் விஷயம்னு. இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது தான் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அதை ஆன்மீகத்தோடு இணைச்சிக்கலாம். எதில் இணைச்சி, ஒரு விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயத்தோடு அதை இணைச்சிங்கன்னா அந்த விவசாயத்தில் புது புது விஷயங்கள் வரும். இல்லை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அதை கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுங்கன்னா அதில் புது புது விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த கால் வழியாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த விஷயம் அதிகம், ஆனால் கல்வி சார்ந்தது சுமாராக தான் இருக்கும். அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையை நல்லா வளர்த்துக்குங்க. வளர்த்துக்கிட்டால் நல்ல மேன்மை அடையலாம். மற்றபடி கெடுதல் ஒன்றும் கிடையாது. கால் வழியாக பிறக்கிற குழந்தை கஷ்டம் வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்க சில பேர், அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நன்மை மட்டுமே உண்டு. அந்த நன்மை எல்லாருக்குமே நன்மையாக இருக்கும். நாட்டின் வளம் காக்கக்கூடிய நன்மை அளவுக்கு அதில் இருக்குன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இல்லை பெரியவாயலாக தான் அப்படி இருக்கும். இந்த தகவல் கால் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் பயன்படும். அதனால் தாய்மார்களும் சில பேருக்கு வந்து என்னடா நம்ம குழந்தை கால் வழியாக பிறந்தது இப்படி இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம், அறிவு சார்ந்த குழந்தை ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இது வந்து எப்படின்னா ஒரு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்றதுக்கான ஒரு பதில் வீடியோ தான் இது. இதெல்லாம் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.